Hey guys, welcome back to another new video. I hope ellarum nalla irupinga. I hope everyone is staying home and staying safe. So innaikoda video la enna paaka porom appadina konja exciting ana or vishayam tha. Duke 390 bike paaka porom. Not a new one, it's a used bike tha. So adha tha na I'm just thinking about getting this Duke 390 2017 model. Summa kaalaila WhatsApp check pannit irundhen. செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஐ வாஸ் கைண்ட் ஆஃப் ஐ சா திஸ் மெசேஜ் ஃபார்வர்டட் மெசேஜ் டெல்லிங் தட் அ பர்சன் இஸ் செல்லிங் இஸ் டியூக் அண்ட் கிக்ஸர் 250. ஸோ என்ன இது யாரோ செல் பண்ணுறாங்க அப்படின்னு காண்டாக்ட் பண்ணேன். அது எங்கள் ரைடிங் குரூப்பில் ஒருத்தர் தான். ஸோ அவரை காண்டாக்ட் பண்ணதுக்கு சொன்னார் இந்த மாதிரி, சரி ப்ரோ வாங்க இங்கே வந்து இன்றைக்கி வந்து செக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரி ஓகே, டீலும் நல்லா இருந்துச்சு. 1,90,000 சொல்கிறாரு, ப்ரைஸிங் ப்ரைஸ் நெகோஷியபிள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ லெட் சி, செக் பண்ணி பார்ப்போம் எந்த லெவலுக்கு பைக் இருக்குது. ஏன்னா கம்ப்ளீட்டாக டயர்லேருந்து எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் 15,500 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்குது அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, ரைடிங் குரூப்பில் இருக்காரு அண்ட் ஈ ஆல்சோ வாண்ட்ஸ் டு கெட் த பைக் டு சம் ஒன் ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டு ரைட்ஸ் அந்த மாதிரின்னு சொன்னார். ஓகே ஃபைன், மேக் சென்ஸ். அதனால் கிளம்பிட்டேன் இன்றைக்கி காலையில். காலையில் மெசேஜை பார்த்தேன், இப்போ அரவுண்ட் டைம் இஸ் அரவுண்ட் 2:30 இன் தி ஆஃப்டர்நூன். சரி போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு வழியாக, நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ. ஏன்னா பைக் பிக்சர்ஸ் அனுப்புனார், இட் இஸ் நைஸ். ரெண்டு பைக் செல் பண்ணுறாரு, ஒன்று வந்து டியூக் 390 2017 மாடல், இன்னொன்று வந்து சுசுகி கிக்ஸர் 250. ஸோ அதனால் கொஞ்சம் பைக்கிங்லேயே ரொம்ப பைக்கிங் ரிலேட்டட் ரொம்ப இன்ட்ரெஸ்டடான ஒரு பர்சன் தான். சரி அவரையும் மீட் பண்ண மாதிரி இருக்கும், நம்மளும் போய் பைக் வாங்கின பார்த்த மாதிரியும் இருக்கும். சரி கொஞ்சம் டெஸ்ட் ரைடெலாம் போய் பார்ப்போம் எப்படின்னு தெரில, கொடுப்பாரா அப்படின்னு. இல்லை கண்டிப்பாக கொடுப்பாரு. ஸோ டெஸ்ட் ரைடெல்லாம் கொஞ்சம் பண்ணி பார்த்துட்டு தென் வீல் ஃபிகர் அவுட் அ வே டு என்ன பார்க்கலாம். ஏன்னா அமௌண்ட் இருக்குது கொஞ்சம், ஸோ அது மூலமாக கொஞ்சம் அமௌண்ட்டை பே பண்ணி வீல் சி. இங்கேருந்து ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் நான் இருக்கிற இடத்துலேருந்து பன்சங்கரி கிட்ட வரும். ஸோ அந்த வண்டி பிக்சர்ஸ்லாம் அனுப்புனார், நல்லா இருந்துச்சு. ஸோ லெட் சி ஹவ் இட் கோஸ். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கணும், சுத்தமாக பெட்ரோல் இல்லை வண்டியில். இங்கே பெட்ரோல் கேட்டு பார்த்தா நார்மல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவன் ப்ரீமியம்லாம் போட்டுட்டு, ஆல்ரெடி நார்மல் பெட்ரோலே வந்து 100 ருபீஸ்க்கு தாண்டிடுச்சு, இதில் ப்ரீமியம் அது எவ்வளோன்னு தெரியல. பெட்ரோல் இருக்கணும் மோஸ்ட் ப்ராபப்ளி, ஷுட் சி. பெட்ரோல் பங்க்லேருந்து வந்தேன், ப்ரீமியம் தான் இருக்குது, நார்மல் பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். சரி வந்து என்ன பண்ணுறது, அங்கேருந்து கிளம்பிட்டேன், வேறு ஏதாவது பெட்ரோல் பங்க் தான் பார்க்கணும். பட் பெட்ரோல் சுத்தமாக இல்லை, லெட் சி எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு. இது பரவாயில்ல, மைலேஜ் கொடுக்குற வண்டி தான். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி தான் மைலேஜ் பெருசாக கொடுக்காது. பட் இட்ஸ் ஓகே, பவர் வேணும், பவரும் வேணும் மைலேஜும் வேணும்னா யூ கான்ட் you can't expect a bike of that sort, illiya. Guys kind of excited poi paakkuradhukku bike paapom, nalla vandiya irundha indha vaarathukule mudichiralam eppdin theriyala, should see to it. ஏன்ஏன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ரொம்ப நாளாகவே ஒரு சின்ன வயசு ஆசையாகவே இருந்திருக்கும், ரொம்ப வருஷமான ஒரு விஷனே சொல்லலாம். I kind of wanted this bike badly for a couple of years now. அதனால் கைண்ட் ஆஃப் எக்ஸைட்டட் டு ஹாவ் இட். பட் எப்படின்னு தெரியல, லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். நல்ல வண்டி மாதிரி தான் தெரியுது. ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இங்கேருந்து ஒன்றும் வெறும் மெயின் ரோடுன்னு தான் காட்டிகிட்ருக்கணும். ஸோ அங்கே போயிட்டு எல்லா கண்டினியூ த ப்ளாக். இந்த பைக்கில் நம்மளுக்கு ஒரு ரைட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சின்னா, எஸ் ஷியோர்லி I will give a small review on the bike.